மனிதன் எல்லா நேரத்திலயும் அவனோட அறிவையும் வலிமையையும் யூஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒண்ணு அவனுக்கு தேவைப்படதான் செய்யுது. அதனாலதான் இந்த அதிர்ஷ்ட கற்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சில பேர் நம்புறாங்க. உண்மையாவோ இல்ல வெறும் பேச்சுக்கோ, சில விஷயங்களை நம்ம நம்பி செஞ்சோம் அப்படின்னா அது உண்மையிலே நடக்கும். சோ அந்த வகையில ஒரு சில கற்கள் ஒரு சில மாதங்கள்ல பிறந்தவங்களுக்காக வகுக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு நம்பிக்கையோட அணிஞ்சு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி தான் பாருங்க. அண்ட் இப்போ எந்தெந்த மந்த்ல பிறந்தவங்க என்னென்ன கற்களை அணியணும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஜனவரியில பிறந்தவங்க அப்படின்னா கெட்ட கனவுகள் உங்க தூக்கத்தை கெடுத்தா, குழப்பத்துல நிம்மதிய தொலைச்சா கார்னட் கல்களை நீங்க அணிஞ்சுக்கணும். பாம்பு கடியிலிருந்து பாதுகாக்கும் கவசமாகவும் அது இருக்கும். காதலும் நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு சேர வரும். எல்லா விதத்திலயும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்க பிப்ரவரி மாதத்துல பிறந்திருக்கீங்களா அப்படின்னா பர்பிள அணிந்துக்கலாம். ரொம்ப அமைதியா மாறிடுவீங்க. பெரியவங்களை பார்த்தா தன்னடக்கம் தானா வரும். ராஜ பதவிகள் உங்களை தேடி வரும். குடிப்பழக்கத்தில இருந்தும் நீங்க தூரம் நிற்பீங்க. அடுத்தது மார்ச் மாதம். மார்ச் மாதத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா வெளிர் நிற நீல கற்களை அணிந்துக்கலாம். இது உங்களோட ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாத்தையுமே நீக்கி விட்டுடும். அன்பு நம்பிக்கையும் உத்வேகமும் சீக்கிரமா வரும். விறுவிறுப்பும் தைரியமும் வரும். நீங்க வாழ்க்கையே அழகா மாத்திருவீங்க. அடுத்தது ஏப்ரல். ஏப்ரல்ல பிறந்தவங்க வைரத்தை அணிந்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. வைரத்தை அணிந்துக்கிட்டா துள்ளலான வாழ்க்கை வரும். இது மாதிரியே காதலியே இல்லாம இருந்தவங்களும் கனவு மட்டுமே கண்டவங்களுக்கும் எல்லாமே நிஜத்திலையும் நடக்கும். அடுத்தது மே மந்த். மே மந்த்ல பிறந்தவங்க மரகதத்தை அணிஞ்சுக்கலாம். விசுவாசமும் நலமான உடல்நிலையும் கிடைக்கும். திருமணமானவங்களுக்கு சந்தான விருத்திக்கு வழிவகுக்கும். அடுத்தது ஜூன். ஜூன் மாசத்துல பிறந்தவங்க அப்படின்னா நீங்க முத்துக்களையும் நீல நிற படிக கற்களையும் அணிந்துக்கலாம். நீங்க நினைச்சது உடனே கிடைச்சிரும். திருமண பந்தத்துல மகிழ்ச்சி, அடக்கம், உறுதியான மனநிலை கிடைக்கும். கிரே, பிளாக், சாக்லேட், வெள்ளை மற்றும் கிரீம் கலர்ல நீங்க கற்களை அணிந்துக்கலாம். ஜூலை மாசத்துல பிறந்தவங்க ஏன் பிறந்தோம் அப்படின்னு விரக்தியா இருக்கீங்களா? இனி அப்படி ஃபீல் பண்ண தேவையே இல்லை. நீங்க மாணிக்க கற்களை அணிந்துக்கிட்டா அதிர்ஷ்டம் தானா வரும். அடுத்தது ஆகஸ்ட் மாதம். லைட் கிரீன் பெரிடாட் கற்களை ஆகஸ்ட் மாதத்துல பிறந்தவங்க அணிந்துக்கலாம். பிசாசுகளோ மன அழுத்தமோ உங்களை நெருங்கவே நெருங்காது. அடுத்தது செப்டம்பர். செப்டம்பர்ல பிறந்தவங்க நீங்க நீல நிற மாணிக்க கற்களை அணிந்துக்கலாம். இது அணிந்துக்கிட்டா சாந்தம், மரியாதை, புத்தி கூர்மை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது அக்டோபர். ஓபல்ஸ் மற்றும் டோர்மலைன் கற்களை நீங்க அக்டோபர்ல பிறந்தவங்க அணிந்துக்கிட்டீங்க அப்படின்னா இது சிந்தனையை தூண்டி படைப்பாற்றல அதிகரிக்கும். பீடைகளையும் கெட்டவைகளையும் உங்க வாழ்க்கையை விட்டே ஓட செய்யும். அடுத்தது நவம்பர் மாதம். புஷ்பராகம் மற்றும் சிட்ரன் கற்களை நீங்க அணிந்துக்கிட்டீங்க அப்படின்னா மூளை திறனும் உடல் ஆற்றலும் கிடைக்கும். நல்ல சிந்தனையோட்டம் உங்கள் வாழ்க்கைய செம்மைப்படுத்த இது உதவியா இருக்கும். டிசம்பர்ல பிறந்தவங்களுக்கு மூன்று கற்களை ராசி கற்களா பரிந்துரைக்குது ஜோதிட சாஸ்திரம். நீல நிறத்தை கொண்ட ரத்தினம், நீல புஷ்பரகம் இல்லனா டான்சனைட். இந்த கற்களை நீங்க அணிந்துக்கலாம். தலைவலி, வியாதி இது எதுவுமே உங்களை அண்டாதான். ஒரு நிமிஷம்.